நீதி கதைகள் பாகம் ஒன்று. தூக்கணாங்குருவியும் காகமும். சில காலங்களுக்கு முன் தூக்கணாங்குருவி ஒன்றும் ஒரு காகமும் அவைகளுடைய இறகு குறித்து பேசிக்கொண்டு இருந்தன. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி தூக்கணாங்குருவியும் காக்காவும் அவங்களும் அவங்க ரெண்டு பேரோட ஃபெதர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. தூக்கணாங்குருவி சொல்லியிருக்கு காகத்துக்கிட்ட, என்னுடைய ஒளிமிக்கமான நீளமான இறகுகளை பார் என்று பெருமையாக சொல்லியிருக்கு. நீளமாக நல்ல பிரைட்டாக என்னோட ஃபெதர்ஸ் இருக்குது அப்படின்னு காக்காத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு என் வாழ்வில் மிக முக்கியமான அம்சம் அழகு தான். தூக்கணாங்குருவிக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னா பியூட்டி. நீ அழகாக இருக்கலாம், ஆனால் அது வசந்த காலம் வரை தான் நீடிக்கும். உன்னால் பனியினைனா குளிர் பொறுத்துக்கொள்ள முடியாது, உனக்கு தாங்க முடியாது குளிர் வந்துச்சுன்னா. ஆனால் என்னோட ஃபெதர்ஸ் இறகுகள் அப்படி கிடையாது. என்னுடைய இறகுகள் என்னை வசந்த கால பனியிலிருந்தும் குளிர் நேரத்தில் இருந்தும் கோடைக்கால வெப்பத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளும். நீதி என்னன்னா, சிறிய அளவில் உபயோகமானவற்றை கொண்டு பெருமை கொள்ளாதே. இதுதான் நீதி. அதாவது நமக்கு என்ன பொருள் சின்னதாக இருந்தாலும் சரி, அதை வச்சு தான் நமக்கு யூஸ் ஆகுமா, நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, மற்றவங்க கிட்ட போய் நம்ம வந்து எனக்கு இது பருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, பெருமை பண்ணக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வேறொரு பாகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க.